This video is contribution to SFD 2020 week look 50. Hello all. Linux basic commands பத்தி நாம இப்ப பார்க்க போறோம். First command என்னன்னா pwd present working directory. இப்ப நம்ம எந்த டைரக்டரியல இருக்குறோம்ன்றத தெரிஞ்சுக்கணும்னா pwd ன்ற command யூஸ் பண்ணலாம். pwd to show present working directory. Make directory mkdir னா ஃபைல் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற command. இங்க நான் வந்து make directory ஃபோல்டர்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஃபோல்டர் லிஸ்ட்டு ஃபைல்ஸ் எல்எஸ் யூஸ் டு லிஸ்ட் ஃபைல் ஃபோல்டர்னு ஒரு ஃபைல் இருக்குது. எல்எஸ் ஐஃபன் எல்ஏனா ஆல் ஃபைல்ஸ் அது இன்க்ளூடிங் டாட் ஃபைல்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி காட்டும். இப்போ சேஞ்ச் டைரக்டரி நம்ம வந்து ஃபோல்டர்ன்ற டைரக்டரி உள்ளே போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் சிடி. சிடி மீன்ஸ் சேஞ்ச் டைரக்டரி. இப்போ சிடி ஃபோல்டருன்ற ஃபோல்டருக்குள்ளே நம்ம என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு பார்க்குறதுக்கு எல்எஸ் ஐஃபன் எல்ஏ எந்த ஃபைலும் இல்லை. இப்போ பேக் வந்துடுறோம். பேக் வர்றதுக்கான கமெண்ட் தான் சிடி ஸ்பேஸ் டாட் டாட்னு கொடுத்தா பேக் வந்துடலாம். டச் கமெண்ட் யூஸ் பண்ணி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணலாம். நம்ம டச் ஸ்பேஸ் ஃபைல் நேம் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி நான் ஃபைல் நேம் கொடுக்குறேன். எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா எல்எஸ் ஐஃபன் எல்ஏ இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி இந்த நம்ம இப்போ இருக்க டைரக்டரியில் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குதுன்னு செக் பண்ணலாம். ஃபைல்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி ஃபைல் இருக்குது. ஃபோல்டர்னு ஒரு டைரக்டரி இருக்குது. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எப்படி வந்து டெர்மினலில் ப்ரிண்ட் பண்ணுறது. ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் எக்கோ. எக்கோ ஸ்பேஸ் விட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் என்ன வேர்ட் போடுறீங்களோ அது அப்படியே டெர்மினலில் ப்ரிண்ட் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிடும். அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பண்ணாது. இப்போ இதே கமெண்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபைலுக்குள்ளே ரைட் பண்ண போகிறோம். ஃபைல் டாட் டிஎக்ஸ்டின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கோம் அதுக்குள்ளே ரைட் பண்ணுறோம். ஓகேங்களா. அதுக்கு கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணி ஃபைல் டாட் டிஎக்ஸ்டின்னு ஃபைல் நேம் போட்டிங்கன்னா அதுக்குள்ளே இந்த இந்த ஃபஸ்ட்டு லைன்ன்றது அதில் ப்ரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ கேட் கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஃபைல் டாட் டிஎக்ஸ்டின்ற ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு லைன்ன்ற அந்த வேர்ட் மட்டும் இருக்குது. ஓகேங்களா. இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செகண்டாக ஒரு லைன் ஆட் பண்ண போகிறோம். அப்பெண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இதை வந்து பாஸ் பண்ணி அப்படியே ரைட் பண்ணோம். இப்போ அப்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணோம். அப்பெண்ட் இருக்கிற டேட்டா கூட புதுசாக இன்னொரு டேட்டா ஆட் பண்ணுறோன்னு அர்த்தம். இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு லைனுமே இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு காப்பி. ஒரு ஃபைல் எப்படி காப்பி பண்ணுறது. சிபி கமெண்ட் யூஸ் பண்ணி காப்பி பண்ணலாம். இப்போ நான் அந்த ஃபைல் டாட் டிஎக்ஸ்டியை வந்து ஃபோல்டருக்குள்ளே காப்பி பண்ணுறேன். ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி இருக்கிற டேரக்டர்லேருந்து ஃபோல்டருன்ற டேரக்டருக்குள்ளே காப்பி பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறேன் டேரக்டரி. ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு எல்எஸ் ஐஃபன் எல்ஏன்னு போட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் டாட் டிஎக்ஸ்டின்றது இங்கேயும் இருக்கும். ஓகேங்களா. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு லைன் செகண்ட் லைன் நம்ம இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ண வேல்யூஸ்லாம் இருக்கும். அந்த ஃபைலை இப்போ நான் ரிமூவ் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் ஆர்எம். ஆர்எம்னா ரிமூவ். ஃபைல் டாட் டிஎக்ஸ்னா ரிமூவ் ஆகிடும். இப்போ எல்எஸ் ஐஃபன் எல்ஏன்னு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் டாட் டிஎக்ஸ்டின்ற ஃபைல் இருக்காது. ஓகேங்களா. இப்போ நான் வந்து பேக் போகிறேன். பேக் போயிட்டு திரும்ப வந்து இந்த இடத்துல செக் பண்ணுறேன். எல்எஸ் ஐ மூவ் பண்ணுறேன். அதாவது ஃபைல் டாட் டிஎக்ஸ்டியை வந்து திரும்ப வந்து ஃபோல்டருக்குள்ளே வந்து மூவ் பண்ணுறேன். அப்படி மூவ் பண்ணும்போது இப்போ கரண்ட்டாக இருக்கிற இடத்துல இருக்காது. ஓகேங்களா. ஃபோல்டருன்ற அந்த ஃபோல்டருக்குள்ளே மூவ் ஆகிடும் ஃபைல். எல்எஸ் ஐஃபன் எல்ஏன்னு போட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் இருக்காது. அது என்ன ஆகிடுச்சுன்னா ஃபோல்டருன்ற அந்த ஃபைலுக்குள்ளே மூவ் ஆகிடுச்சு. இப்போ சேஞ்ச் டைரக்டரி ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு எல்எஸ் ஐஃபன் எல்ஏ நான் போட்டு பார்த்தோன்னா ஃபைல் டாட் டிஎக்ஸ்டின்னு இருக்கும். ஓகேங்களா. அதேமாரி எம்பி மூன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஃபைலை ரீநேம் கூட பண்ணலாம். ஓகேங்களா. கேட் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி அதுக்குள்ளே இருக்க அந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். ஒரு ஃபைலை ரீட் பண்ணி அதை ப்ரிண்ட் பண்ணுவோம் இந்த இடத்துல டெர்மினலில். ஓகேங்களா. இப்போ ஒரு ஃபைலை ரீநேம் பண்ணுறோம். மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி ரீநேம் பண்ணுறோம். மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு ஃபைலை ஃபைல் டாட் டிஎக்ஸ்டிலேருந்து டேட்டா டாட் டிஎக்ஸ்டியாக மாற்றுறோம். நம்ம ரீநேம் பண்ணுறோம். ஓகேங்களா. ரீநேம் பண்ணிவிட்டு எல்லா சைஃபன் எல்ஏ போட்டு பார்த்தீங்கன்னா அது டேட்டா டாட் டிஎக்ஸ்டியாக மாறிடும். ஃபைல் டாட் டிஎக்ஸ்டிலேருந்து டேட்டா டாட் டிஎக்ஸ்டி ரீநேம் ஆகிடும் ஃபைல். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைல் டாட் டிஎக்ஸ்டியில் இந்த கண்டென்ட் அப்படியே இதில் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து கிளியர் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிறத ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் பண்ணிடலாம். இப்போ நம்ம சம் இன்டர்ஃபேஸஸ் கமெண்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது ஐஎஃப் கான்ஃபிக் எல்எஸ்பிசிஐ எல்எஸ்யூஎஸ்பி அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ ஐஎஃப் கான்ஃபிக் இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஐபி அட்ரஸ் அந்தமாதிரி விஷயத்தை பார்க்கலாம். வைஃபைனா அது டபிள்யூஎல்பி 1S0னா நம்மளோட வைஃபை அடாப்டரோட ஐடியா அது.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்எஸ்பிசிஐ பர்சனல் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸஸ் என்னென்ன இன்டர்ஃபேஸஸ்லாம் நம்ம லேப்டாப்பில் இருக்குது அதை பற்றின கமாண்ட் இது. நெக்ஸ்ட்டு ஹார்ட்வேர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா LSHW கமாண்ட் இருக்குது. இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹார்ட்வேர் இன்ஃபர்மேஷன், உங்களோட லேப்டாப்போட ஹார்ட்வேர் இன்ஃபர்மேஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி சிபியு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா LSCPUன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி உங்களோட சிபியு எத்தனை கோர், என்ன சிபியு, என்ன ப்ராசஸர், மாடியூல் எல்லாமே இதில் இருக்கும், எல்லாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மேனுவல் எப்படி எடுத்து படிக்கிறது, அதாவது ஒரு கமாண்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதோடய மேனுவல் எப்படி எடுத்து படிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மேனுவல்னால் ஹெல்ப் மெசேஜ் அந்தமாரி, ஓகேங்களா. இப்போ சிடின்ற ஷட் டவுன் ஒரு கமாண்ட் இருக்குது, ஓகேங்களா. ஷட் டவுன்ற கமாண்டோட மேனுவல் எப்படி எடுத்து படிக்கிறதுனா மேன் ஷட் டவுன் அப்படின்னு போட்டிங்கன்னா ஷட் டவுனோட மேனுவல் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் எப்படி ஆப்ஷன்ஸ் என்னென்னா, அதோடய சின்டாக்ஸ் என்னென்னு சினாப்சிஸில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, ஐபன் ஆச்சுன்னா ஹெல்ப்பு, கேப்ஸ் ஆச்சு போட்டிங்கன்னா ஹால்ட்டு, பி ஐபன் பினா பவர் ஆஃப், ஐபன் ஆர்னா ரீபூட், ஹச்சி ஹால்ட் இந்தமாரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்து படிக்கலாம். இந்த பேஜ்லேருந்து வெளியே போனால் நீங்கள் ஜஸ்ட் கியூ மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸிட் ஆகிடலாம். இதேமாதிரி மேன் யூஸ் பண்ணி நிறையா உங்களுக்கு எந்த கமெண்ட்ஸில் டவுட் இருக்கோ அந்த கமெண்டோட மேனுவல் எடுத்து நீங்கள் மேனுவலாக படித்து அந்த கமெண்டை பற்றி மற்ற ஆப்ஷன்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. அடுத்தது ஹிஸ்ட்ரின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. இதை யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது ஹிஸ்ட்ரியை மொத்தமாக வரும். இப்போ இந்த ஹிஸ்ட்ரின்ற கமெண்டை நம்ம என்ன பண்ணோம்னா ஹிஸ்ட்ரின்ற ஒரு ஃபைலில் சேவ் பண்ணோன்னா ஹிஸ்ட்ரி அப்படின்னு போட்டு ஹிஸ்ட்ரி டாட் txt அப்படின்னு சேவ் பண்ணிங்கன்னா நான் ஒன்று கேட் யூஸ் பண்ணி அந்த ஃபைலை ரீட் பண்ணுறேன். கேட் ஹிஸ்ட்ரின் போட்டிங்கன்னா அந்த என்னென்ன கமெண்ட்ஸு இது எல்லாம் இதில் இருக்கும், ஓகேங்களா. அதே மாதிரி இது மொத்தமாக இதில் மொத்தம் எத்தனை லைன்ஸ் இருக்குது, அதாவது ஒரு ஃபைலில் காமனாக ஒரு ஃபைலில் எத்தனை லைன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு இப்போ WCன்னு ஒரு கமெண்ட் இருக்குது, ஓகேங்களா. அதோடய மேனுவல் எடுத்து பார்ப்போம். இதான் அதோடய மேனுவலு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலோட பைட் என்ன, மொத்தம் எத்தனை பைட் இருக்குது, எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது, எத்தனை லைன் இருக்குது, மேக்ஸிமம் லைன் லென்த் என்ன, மேக்ஸிமம் டிஸ்பிளே வித்து, எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது, இதை பற்றி நம்ம எடுத்து பார்க்கலாம், ஓகேங்க. கியூ கொடுத்து எஸ்கேப் கொடுத்துட்டு இப்போ நான் ஹிஸ்ட்ரி கேட் ஹிஸ்ட்ரி அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி, இது வந்து ஒரு ஆர் சிம்பிள் மாதிரி, இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா இதோட அவுட்புட்டை நான் WC அப்படின்றதுக்கு இன்புட்டாக கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா ஒரு த்ரீ வேல்யூஸ் வரும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது லைன்ஸ், எத்தனை லைன் இருக்குது, ஃபைனல் எத்தனை லைன் இருக்குது. நெக்ஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சம்திங் பைட்ஸ், கேரக்டர்ஸ், எத்தனை கேரக்டர், ஐஃபன் சின்னு போட்டிங்கன்னா கேரக்டர்ஸ், பைட்ஸ் பி போட்டிங்கன்னா கேரக்டர்ஸ், வேர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும், ஓகே. அது வேர்ட்ஸ் செகண்டாக இருக்கிறது வேர்ட்ஸ் 239937 வேர்ட்ஸ் கேரக்டர்ஸ் லைன்ஸ். இப்போ லைன்ஸ் மட்டும்னா எல்லு, அந்தமாரி நம்ம வந்து மேனுவலை ரீட் பண்ணி நாமளே கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேனோன்னு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்குது, அதை பற்றி சொல்கிறேன். நேனோ இது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர், டெர்மினலே ஓப்பன் ஆகும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா நானோ ஜஸ்ட்டு கமாண்டு டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம், என்ன வேணுமோ ரைட் பண்ணிக்கலாம். இப்போ ஹலோ ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், நான் ரெண்டு லைன் ரைட் பண்ணிட்டு இப்போ சேவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஓ கீழே கொடுத்துருப்பாங்க. கண்ட்ரோல் ஓ கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறதுக்கு ஃபைல் நேம் நம்ம இந்த இடத்துல கொடுக்கலாம். இதை வந்து நான்
டேட்டாஸ்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, 30xt. கொடுத்துட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிடும். இப்போ எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா, எல்எஸ்-எல்ஏ போட்டு பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் 30xt இருக்கும். இப்போ கேட் டேட்டாஸ் 30xt ஃபோர் மணி பார்த்தீங்கன்னா என்னென்ன லைன்ஸ் இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஃபைல் வந்து என்ன டைப் ஆஃப் ஃபைலு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, ஃபைல்னு ஒரு கமெண்ட் இருக்குது, ஃபைல் டேட்டாஸ் .txt. டேட்டாஸ் .txtன்ற ஃபைல் வந்து ஒரு அஸ்கி டெக்ஸ்ட் உள்ள ஒரு ஃபைல். ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம இந்த டைரக்டரியில் இருக்க மற்ற ஃபைலுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி .txtன்னு இருக்குது, அதுவும் ஒரு அஸ்கி ஃபைல் அப்படின்னு வருது. அதே மாதிரி ஃபோல்டர்னு ஒன்று இருக்குது இதில், அது என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபைல் ஃபோல்டர்னு போட்டிங்கன்னா அது ஒரு டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, ட்ரீனு ஒரு கமெண்ட் இருக்குது. ட்ரீ கமெண்ட் எதுக்குன்னா, நீங்கள் உங்களோட டைரக்ட்ரிஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் என்னென்னா ட்ரீ ஸ்ட்ரக்சரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் கம்மியாக இருக்குது, இப்போ நான் வந்து லினக்ஸ் கமெண்ட்ஸ்ன்ற அந்த அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, ஒரு ஃபோல்டர் ஃபோல்டர்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, டேட்டான்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, ஹிஸ்ட்ரி .txtன்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டரி 3 ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்றத ட்ரீன்ற கமெண்ட் யூஸ் பண்ணி, இதுக்கு கீழே என்னென்ன இருக்குது, லினக்ஸ் கமெண்ட்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன டேட்டாஸ் டெக்ஸ்ட்லாம் இருக்குன்றத இது ட்ரீ கமெண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கேர்ல்னு ஒரு கமெண்ட் இருக்குது. கேர்ல் கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு வெப்பேஜை வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம லோக்கலாக சேவ் பண்ணலாம், இல்லைனா அதோட HTML கோட்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், நான் வந்து கூகுளோட HTML கோட்ஸ் எடுக்கணும்னா கேர்ல் போட்டோம்னா இது வந்து கூகுளோட இது வெப்பேஜ். இதை எப்படி நம்ம சேவ் பண்ணணும்னா, நம்ம இப்படியும் சேவ் பண்ணலாம், கூகுள் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு கூகுள் .html அப்படின்னு சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது, டபிள்யூ கெட்னு ஒரு கமெண்ட் இருக்குது, டவுன்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட், டவுன்லோட் டபிள்யூ கெட் HTTP. இந்த கமெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு ஃபைல் இருக்கும், ஒன்று வந்து கூகுள் .html, இன்னொன்று வந்து இண்டெக்ஸ் .html அவங்களோட சர்வரில் இண்டெக்ஸ் .html அந்த ஃப்ரண்ட் பேஜை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இதை நம்ம பார்க்கணும்னா மொசிலாவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ண பேஜை பார்க்கலாம். இது நம்ம டவுன்லோட் பண்ண பேஜ், இதில் இமேஜஸ்லாம் இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது என்னோடய லோக்கல் ஃபைலில் இருக்குது, ஃபைல் அந்தமாரி லோக்கலாக இருக்கிறதுனால இமேஜஸ்லாம் இதில் இருக்காது. இப்போ வந்து அவங்க இண்டெக்ஸ் அந்த ஃபைல் பார்க்கலாம், இதுவும் லோக்கலாக தான் இருக்குது, பட் ஆனால் அதே கண்டென்ட் தான், ரெண்டுத்தையும் சேம் கண்டென்ட் தான் இருக்குது. ஆனால் இது இண்டெக்ஸ் அவங்களோட ஃபைலில் என்ன நேமில் சேவ் ஆயிருக்கோ அதே நேமில் இருக்கும், பட் மட்டும் ஒன்றும் இல்லை, ரெண்டும் சேம் டைப் தான், ஒரே மாதிரி தான் டவுன்லோட் பண்ணுறது. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பிங்குன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. பிங்குன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஐபி அட்ரஸோ இல்லை ஒரு ஹோஸ்ட் நேம் பிங் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஐபி ஹோஸ்ட் நேம் தெரியுது, ஒரு ஐபி அட்ரஸ் தெரியணும்னா அந்த ஹோஸ்ட் நேமோட ஐபி அட்ரஸ் தெரியும்னா பிங் பண்ணி பார்க்கலாம். பிங்கு இது பிங் பண்ணிவிட்டு சம் டீட்டெயில்ஸ், இது ஐபி அட்ரஸ் தான் பட் ஆனால் வேறு ஃபார்மெட்டில் இருக்குது. ஓகேங்களா, கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா அது எந்த ஆகிடும். பிங் கமெண்ட் டபுள்யூ கமெண்ட் இன்ஸ்டால், இன்ஸ்டால் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா, இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து இன்னொரு கமெண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், என்னென்னா சூடோ SUDO. சூடோன்ற கமெண்ட் எதுன்னா ஒரு சில ரூட் யூசருக்கு இருக்கிற ஆக்சஸை வந்து நார்மல் யூசர் யூஸ் பண்ணணும்னா சூடோன்ற கமெண்ட் யூஸ் பண்ணலாம். சூடோன்ற கமெண்ட் யூஸ் பண்ணி
நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கெலாம் ஒரு சில பர்மிஷன்ஸ் தேவைப்படும். இப்போ பாருங்கள், ஏபிடி இன்ஸ்டால் பைத்தான் பார்த்தீங்களா, ஆர் யூ ரூட் அப்படின்னு கேட்குது. இப்போ வந்து எரர் காட்டுது, அதாவது பர்மிஷன் டினைன்னுன்ற ஒரு எரர் சொல்லுது. ஓகேங்களா, ஆக்சுவலாக நான் வந்து இப்போ என்னோட இந்த கமாண்டு கூட சூடோ அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணி கொடுத்தேன்னா என்கிட்ட பாஸ்வேர்ட் கேட்கும். இப்போ நான் இருக்கிற இந்த ட்ராகன்ற யூசருக்கு யூசரோட பாஸ்வேர்ட் நான் கொடுத்தேன்னா அது என்ன பண்ணோன்னா இன்ஸ்டால் பண்ணும். ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆனதுனால இன்ஸ்டாலேஷன் எதுவும் காட்டலை. ஓகேங்களா, இன்ஸ்டாலாக இருக்குது பைத்தான், அதனால் காட்டலை. இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் எல்லா இதுவும். அதேமாதிரி இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ பிஒயில் என்னென்ன பேக்கேஜஸ்லாம் வேணும்னா டேப் 2 times ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஒய் கொடுத்தீங்கன்னா அத்தனை பாசிபிலிட்டிஸ் ப்ரிண்ட் பண்ணோம், இதுலேருந்து எக்ஸிட் ஆகுனா கியூ கொடுத்தா எக்ஸிட் ஆகிடலாம். ஓகேங்களா, கிளியர். இப்போ நாம் கிரிப் கமெண்ட் பற்றி பார்க்கலாம். கிரிப் ஓகேங்களா, இதுதான் இதோட மேனுவல் பார்க்கலாமா, இதுதான் கிரிப்போட மேனுவல். ஓகேங்களா, கிரிப் வந்து பேசிக்காக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குன்னா அதில் பர்டிகுலராக இந்த கண்டென்ட் தான் எனக்கு வேணும், இந்த லைன் எனக்கு வேணும் அப்படின்றத பற்றி எடுத்து பார்க்கறதுக்கு கிரிப் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்போ சாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஹிஸ்ட்ரின்ற கமெண்ட் தெரியும், ஹிஸ்ட்ரி சார் ரிட்டர்ன் பண்ணுவோம். இந்த ஹிஸ்ட்ரி நான் என்ன பண்ணுறேன்னா history.txt சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ history.txt இந்த இடத்துல ஒரு ஃபைல் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கேட் history.txt அண்டு கிரிப் பில் கோட்ஸுக்குள்ள 111 நான் அனுப்புகிறேன். 111னா ஒரு லைன் நம்பர்ஸ் அந்த மாதிரி, நான் 111 நான் வந்து பாஸ் பண்ணதும் அந்த இதில் வந்து 111 எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த கமெண்ட்ஸ்லாம் வரும். ஓகேங்களா, அதேமாதிரி நான் இப்போ வந்து என்னென்னா இதுக்குள்ளே வந்து கேட்டுன்னு அனுப்புகிறேன்னா எந்தெந்த கமெண்ட்ஸ்லாம் கேட்டன் யூஸ் பண்ணணும் அத்தனை கமெண்ட்ஸும் மொத்தமாக தனியாக வரும். ஓகேங்களா, ஃபில்டர் பண்ணி எடுக்கிற மாதிரி நமக்கு தேவையான கீவேர்டு வச்சு எடுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து எல்எஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணான்றது பார்க்கணும்னா எல்எஸ் போட்டிங்கன்னா மொத்தம் எத்தனை கமெண்ட்ஸில் எல்எஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இதில் அவுட்புட் எத்தனை வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டபிள்யூசி ஆல்ரெடி பார்த்த மாதிரி அதை யூஸ் பண்ணலாம். ஐஃபன் எல்என் போட்டிங்கன்னா 94 அவுட்புட்ஸ்னு நமக்கு நம்பர் இன்டீஜராக வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நாம் கேலண்டர் பற்றி பார்க்கலாம். கேலண்டர் சிஏஎல்னு ஒரு கமெண்ட் இருக்குது, இதுக்குன்னா கேலண்டர் அதை பற்றி வரும். கேலண்டர் 2020 போட்டோன்னா அந்த இயர்து வரும், 2021 போட்டால் அந்த இயர் வரும். ஓகேங்களா, பேசிக்காக கேல். இப்போ வந்து இன்றைக்கி டேட் வந்து 5 Saturday, அதை மட்டும் இது பண்ணி காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம டேட்டை பற்றி பார்க்கணுன்னா டேட்டுன்னு ஒன்று இருக்குது, டேட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டு ஐஎஸ்டி டைமு. ஓகேங்களா, எல்லா டீட்டெயில்ஸ் இதில் வந்துடும். இப்போ வந்து டைம்னு ஒரு கமாண்ட் இருக்குது, இந்த டைம்ன்ற ஒரு கமாண்ட் இருக்குது. ஆனால் இந்த கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ நிறையா கமாண்ட்ஸ் இருக்குல்ல லினக்ஸ் கமாண்ட்ஸில், அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு என்ன டைம் எடுத்துக்குது அதை பற்றி சொல்லும். ஓகேங்களா, இப்போ டைம் டேட்டுன்ற அந்த கமாண்டோட டைம் எக்ஸிக்யூஷன் பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெட்டில் போட்டுருக்குங்க இதான். ஓகேங்களா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகுது. அதுக்கு டைம்ன்ற கமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. டைம் வந்து டைமை காட்டாது, டைம் பார்க்கணும்னா நம்ம வந்து டேட் யூஸ் பண்ணி தான் பார்க்கலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து chmod. ஓகேங்களா, chmodனா சேஞ்ச் மோட் ஆஃப் த ஃபைல், ஃபைல்ஸோட மோடை மாற்றுறது. ஓகேங்களா, இப்போ வந்து எல்எஸ் ஐஃபன் எல், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் இதில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு யூசருது, யூசரோட பர்மிஷன்ஸு. யூசர் வந்து இந்த ஃபைல் எடுத்துக்கலாம், history.txt இருக்கலாம். இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா ஐஃபன் RW ஐஃபன் இருக்குங்களா, இந்த யூசர் என்ன பண்ணலான்னா இந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, ஆனால் ரீட் பண்ணலாம் ரைட் பண்ணலாம். அடுத்தது வந்து குரூப்பை சார்ந்தவங்க, அதாவது குரூப் நேம் பார்த்தீங்கன்னா ட்ராகன், யூஸ் நேம் பார்த்தீங்கன்னா ட்ராகன்.
இருக்காங்களா, இது அதர்ஸோட இது, மற்றவங்களாம் என்ன பண்ணலாம்னா ரீட் பண்ணலாம், எல்லாருமே ரீட் பண்ணலாம் இந்த ஃபைலை, பட் ஆனால் யாருமே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, ஏன்னா எக்ஸிக்யூட் வந்து இந்த ஃபைலில் கிடையாது, எக்ஸின்ற அந்த இது இல்லை, பட் ஆனால் இதெல்லாம் எக்ஸிக்யூட் இருக்குது, இந்த ஃபைல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நான் இந்த ஹிஸ்ட்ரின்ற ஃபைலில் எக்ஸிக்யூட்டுன்ற அந்த இதை ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, சிஹெச் மாடுன்ற ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணி நான் வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலில் எக்ஸ் இருக்கும். ஓகேங்களா, எக்ஸிக்யூட் பண்ணலாம் அந்த ஃபைலை, இப்போ எல்லாருமே அந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேங்களா, அதர்ஸில் இருக்கவங்களும் எக்ஸிக்யூட் பண்ணலாம், ட்ராகன்ற குரூப்பில் இருக்கவங்களும் எக்ஸிக்யூட் பண்ணலாம், ட்ராகன் யூஸரும் எக்ஸிக்யூட் பண்ணலாம், எல்லாருமே எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த எக்ஸிக்யூட் பண்ணதை எப்படி ரிமூவ் பண்ணுறது, மைனஸ் பண்ணிங்கன்னா, ப்ளஸ் போட்ட இடத்துல மைனஸ் போட்டிங்கன்னா அது ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இருக்காது. அதே மாதிரி இப்போ நான் ரீட் பண்ணுறதை எடுக்க போகிறேன், இப்போ ரீடு இருக்காதில், இப்போ நான் அதை ரீட் பண்ணுறதை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை ரீட் பண்ண முடியாது, இப்போ நான் கேட் ஹிஸ்ட்ரின்னு போட்டேன்னா பர்மிஷன் டினைட் ஆகும், பர்மிஷன் டினைட் அப்படின்னு, ஏன்னா ரீட் பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்போ ரீடை வந்து ஆட் பண்ணிவிட்டு ரைட்டை வந்து மைனஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ ஹிஸ்ட் அது வந்து எல்லாத்துலேயும் ஆறுன்னே இருக்குது. ஓகேங்களா, எதுலேயுமே வந்து ரைட்டுன்னு இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்கோ பண்ணுறேன், ஹலோன்றதை அப்பன் பண்ண பார்க்குறேன் ஹிஸ்ட்ரின்ற ஃபைலில், ஹிஸ்ட்ரி டாட் டிஎக்ஸ்டியில் பர்மிஷன் டினைன்னு வருது. ஓகேங்களா, இதே கமெண்டை இப்போ நான் ரைட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதே கமெண்டை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ நான் வந்து ஹிஸ்ட்ரின்ற ஃபைலை ஹலோன்னு போட்டிருக்கேன்ல, அது லாஸ்ட்டாக இருக்கும், அதை காட்டுறேன். கேட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் ஹெலோ போட்டது இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா,